அனைவருக்கும் காலை வணக்கம். நாங்கள் இன்றைக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்ன பொருட்கள் பார்த்தீங்கன்னா, கோபுரா டென், அதே மாதிரி கோபுரா டென்னுக்கான மீடியா மூட், அது மட்டும் இல்லை அதுக்கான சார்ஜர், அதோட எங்களோட பிளக்கிங்க்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வேண்டி அனுப்பியிருக்கிறார். அதுகள் அன்பாக்சிங் வீடியோ தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதோட இந்த பொருட்களை வேண்டி தந்த குட்டி அண்ணா, லண்டனில் இருக்கிற குட்டி அண்ணாக்கு முதலாவது நன்றியை சொல்லிக்கொள்ளணும். என்ன இவ்வளோ ஒரு பெருமதியான பொருள் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்ன்றது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். சரி, நாங்கள் இப்போ இந்த பொருட்கள் எப்படி இருக்குன்றது நாங்கள் அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம். முதலாவதாக நாங்கள் இந்த கோபுரா டென் எப்படி இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். உண்மையிலுமே நாங்கள் ஜூடி தொடங்கி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா நாங்கள் கோபுரா 8 தான் நாங்கள் யூஸ் பண்ணி கொண்டிருந்தனால் அப்படியான எங்களுக்கு இந்த கோபுரா 10ன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். இந்த கோபுரா 10ன்ற பாக்ஸ்ன்றது வந்து வடிவாக இருக்குது, அதே மாதிரி சைடில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத போட்டிருக்கீங்கன்னா, முதலாவது வந்து ஹைபர் ஸ்மூத் 4.0ன்றதை போட்டிருக்கீங்கன்னா, எங்களோட கோபுரா 8ல வந்து 2.0 தான் இருந்தது, அதே அந்த ஷேக்கிங்ன்றதை காட்டாது. 4.0ன்றது வந்து இன்னும் அப்டேட், அதனால் இன்னும் கொஞ்சம் வேறு லெவலில் இருக்குமென்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சைட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றது போட்டிருக்கீங்கன்னா, முதலாவது என்னென்று பார்த்தீங்கன்னா 23 MP கேமரா, அதே மாதிரி 5K வீடியோ, மற்றது 33 ft, அதாவது 10 மீட்டருக்கு நாங்கள் தண்ணிக்குள்ளே கொண்டு போகலாமா, வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்காம், 8x ஸ்லோ மோஷன் இருக்காம், டேட்டா ஓவர்லேண்டு போட்டிருக்கீங்கன்னா அது என்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்ட்டு தெரியலை. மற்றது டைம் பேப் இருக்கா, மற்றது 1080p லைவ் ஸ்ட்ரீமிங் செய்யலாமா, மற்ற சூப்பர் ஃபோட்டோ இருக்காம், மற்றது அப்லோட் ஆட்டோமேட்டிக்லி டு த க்ளோட் அப்படின்ட்டு போட்டிருக்கீங்கன்னா, வெப்கேம் மூட்ன்னு போட்டிருக்கீங்கன்னா, மூட் ரெடி போட்டிருக்கீங்கன்னா, இப்படியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. சரி, நாங்கள் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம், என்ன தான் எப்படி தான் இருக்க போகுது அப்படின்றது உண்மையிலுமே சந்தோஷமாக இருக்குது. இந்த தருணத்தை நான் என்ன கேட்கல, இந்த பாக்ஸ் கிட்டத்தட்ட கோபுரா 9 யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்து கொண்டு இருக்கிறேன் நான். எப்போயாவது ஒரு நாள் வேண்டுவோம் வேண்டுவோம் வந்து இன்றைக்கு எங்களோட கையில் இந்த கோபுரா 10ன்றது வந்து இருக்குது. சரி, இதை நாங்கள் இப்போ திறந்து பார்ப்போம் என்ன தான் இருக்குன்றது. இதில் திறந்த உடனே பாருங்கள், எல்லாம் மெனு கார்ட் அதுகளை தான் வச்சிருக்கிறேன், இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. முதலாவது இதில் சார்ஜிங் கேபிள் தந்திருக்கிறான், அதே மாதிரி மவுண்ட், ஒரிஜினல் மவுண்ட் தந்திருக்கிறான், எங்களோட ஹெல்மெட்டில் ஓட்டுறது கொஞ்சம் உதவியாக இருக்கும். இதில் பேட்டரி ஒன்று தந்திருக்கிறேன், இது வந்து மவுண்ட், இந்த மவுண்ட்டும் எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். இதில் பாருங்கள் கோபுரா 10 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, கோபுரா 10, அதாவது ஜெஸி விலாக்ஸ் ஃபேமிலிக்கு ஒரு கோபுரா 10 ஒன்று வந்துட்டு, இனி வேறு லெவலில் நாங்கள் வீடியோ எடுக்கலாம், இன்னும் அப்கிரேட் பண்ண வேண்டிய ஒரு தருணத்தில் இருந்து நாங்கள், என்னால் இந்த கோபுரா கிடைச்சது பெரிய விஷயம், சந்தோஷமாக இருக்கும். மேலும் இந்த கோபுரா 10 பாக்கெட்டில் கோபுரா 8க்கு ஒரு பார்ட்னர் வந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். மற்றது நாங்கள் அடுத்ததாக சார்ஜர் எப்படி இருக்குன்றதை நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், இதெல்லாம் ஒரிஜினல் பாக்ஸ், கோபுரா பிராண்டுக்குரிய பாக்ஸுகள் தான். அப்படியே இது வந்து ஒரிஜினல் சார்ஜர், இல்லை பாருங்கள் கோபுரா ஒன்று அடிச்சிருக்கு, ஒரிஜினல் சார்ஜர், அதே மாதிரி இதுலேயும் ஒரு பேட்டரி ஒன்று வந்திருக்கு, கோபுரா ஒரிஜினல் பேட்டரி தான் வந்திருக்கு இதில் பாருங்கள். அதே மாதிரி இதுலேயும் சார்ஜிங் கேபிள்ன்றது வந்திருக்கு, மீடியா மோட், இதுதான் நாங்கள் அந்த கோபுரா 8ல நாங்கள் மீடியா மோட் யூஸ் பண்ணல, அந்த மேக் அடாப்டர், அதோட TRRS கன்வெர்டர் அதெல்லாம் நாங்கள் வச்சு யூஸ் பண்ணாங்கள். இது மீடியா மோட்ன்ட்டு இப்போ வந்திருக்கிற அப்டேட். உண்மையிலுமே இது எங்களுக்கு கட்டாயம் தேவைப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா அந்த ஹெல்மெட்டுக்கு முன்னு குழுவைகளை வந்து நார்மலாக நாங்கள் அந்த உலான்சி கவர், அதே மாதிரி அடாப்டர், அது TRRS எல்லாம் போடுவீங்களோ அப்படி ஹெல்மெட்ன்றது வந்து தண்டப்பாடலையே கீழே இறங்கி கொண்டு இருக்கும், அதால் எங்களோட தலைமுடி பிரச்சனை, அதோட நிறைய பிரச்சனை, தலை பின் பிரடி நோவும் அப்படியான பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. இப்போ நாங்கள் இந்த கோபுரா 10க்கு வந்து இந்த கோபுரா 9 மீடியா மோட்டை யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், ஒரு அப்டேட் பண்ண பிறகு நாங்கள் யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணுறதால என்னென்ன பிரயோசனம் வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் குறைவு, பயங்கர வெயிட் குறைவு, அதே மாதிரி வாட்டர் ப்ரூஃப்ன்றது வந்து கூடுதலாக இருக்குது. எங்களோட மெக்க அடாப்டரில் எல்லாம் வந்து நாங்கள் எங்களோட கொஞ்சம் தண்ணி பட்டாலே அது டப்பன்னு பிள்ளதாக போயிடும், ஆனால் இதுன்றது வந்து கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணும், அதாவது பாதுகாத்து கொள்ள வேண்டும் தான் நான் நினைக்கிறேன். இப்போ இதை நாங்கள் அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம். இதில் பாருங்கள், நாங்கள் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணோடனே இதுலேயும் ஒரு அந்த மவுண்ட்ன்றது வச்சுருக்கணும், இதுதான் மீடியா மோட். இதில் பாருங்கள், இதுக்கும் சார்ஜ் போடணுமோ தெரியலை, கூடுதலாக நான் பார்க்கல, ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சார்ஜ் போட தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இது அந்த மேக் இந்த இதில் இப்படி கொழுகிறது, நார்மலாக காய்ச்சி கொண்டு போய்க்க இது கொஞ்சம் உதவியாக இருக்கும். அப்படியே நாங்கள் இந்த கோபுரா
டென்னுக்கு இந்த மீடியா மூட்டை போட்டோம்னா வாய்ஸ்ன்றது வந்து கிளாரிட்டியாக இருக்கும். அதாவது பைக்கின் இன்ஜின் சவுண்ட் கூடி இழுக்கிற அளவுக்கு இதுக்கான கெப்பாசிட்டின்றது இருக்குது. ஆனால் ஸ்டார்டிங்கில் இது ஃபெயிலியர் அப்படின்ட்டு தான் போட்டிருந்தவேல். ஆனால் இப்போ அப்டேட் பண்ண பிறகு ஒழுங்காக வந்துட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த பாக்ஸ் பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸுக்கில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை பார்ப்போம். இது வந்து என்ன விஷயம்ன்றது தெரியலை, ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இது வந்து செஸ் மவுண்ட். கிட்டத்தட்ட இது நாங்கள் ஒரிஜினல் வேண்டதுண்டா 3000 ரூபாயோ இல்லை அதுக்கு கூடவா தான் இருக்குமெண்டு நினைக்கிறேன். இந்த ஒரு பொருள் வந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு உதவியாக இருக்குமெண்டு நான் நினைக்கிறேன். இது இருக்கட்டும். இது வந்து என்னென்று பார்த்தீங்கன்னா குயிக்காக நாங்கள் பார்த்துருவோம், எல்லா பார்த்துட்ருக்கவங்களுக்கு போர் அடிச்சிடும். இது வந்து அந்த காருகளுக்கு யூஸ் பண்ணுறது. இது எங்களுக்கு தேவைப்படாது, கார் எடுத்தால் தேவைப்படலாம். இது வந்து இந்த கையில் இப்படி இதாக்கிட்டு மவுண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் இப்படி கூடுதலாக அந்த ஹைக்கிங் வழியை இதில் கோபுரம் கொழி போட்டு இப்படி நாங்கள் இப்படி ஒரு மலையை பிடிச்சி மலையில் ஒரு கயிறை பிடிச்சி ஏறுறோம்னா அப்படி எங்களோட முகத்தை கவர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு இது கொஞ்சம் உதவியாக இருக்கும். இதுகள் வந்து ஃபுல்லாகவே மவுண்ட் 3mm டேப் மற்றது மவுண்டுகள் அதுகள் தான் இருக்குது. இது வந்து இது அந்த பைக் ஹேண்டில் மற்றது நார்மலாக இதுலையாவது அப்படி ஃபிட் பண்ணலாம். இதை வச்சு இதை யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஹெட்பேக். இது வந்து எனக்கு ஒரு கோப்ரோ 10 8 அடுக்குகளை இது வந்தது. இது வந்து அந்த தலையில் இப்படி கொழுவி கொள்வது அதுக்கு உதவியாக இருக்கும். மற்றது இது ஒரு பெலிட் கொண்டு வச்சுருக்கணும் என்னதுக்கு தெரியலை. இது வந்து ஒரு மவுண்ட் தான். ஆனால் இந்த மவுண்ட்டை என்னத்துக்கு யூஸ் பண்ணுறதுன்றது தெரியும். ஆனால் நிறைய தடவை பார்த்துருக்குறேன். இல்லை பாருங்க, இப்படி திறக்கலாம். ரைட், இப்படி திறக்கலாம். இது என்னத்துக்காகன்றது தெரியலை. மற்றது இது வந்து தண்ணியில் நாங்கள் இப்படி பிடிச்சி கொண்டு போய்க்கல, எங்களை அந்த ஸ்டிக் மாதிரி தான் கிட்டத்தட்ட. இது மிதக்கும் கோப்ரோவோட, இது மிதக்கும். இது ட்ரைபோட் பாருங்கள். இந்த ட்ரைபோட் நம்மளாக நாங்கள் இப்படி பிடிச்சி ஜூஸ் பண்ணி கொள்ளலாம். இது என்கிட்ட இருக்குது, அதில் இது எனக்கு தேவைப்படாதுன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து எங்களுக்கு உண்மையிலுமே ஒரு பெரிய உதவியாக இருக்கும். இது ஃபுல்லாகவே மவுண்ட், ஜே மவுண்ட். இதில் பாருங்கள் ஜே மவுண்ட் இருக்குது, மற்றது நார்மல் மவுண்ட் இருக்குது. இதில் ஃபுல்லாகவே மவுண்ட் தான். அது மட்டுமில்லை, இதில் பைக்கில் போட்டக்கூடிய மாதிரி இருக்குது. இதெல்லாம் எங்களுக்கு உண்மையிலுமே ஒரு பெரிய உதவியாக இருக்கும். சரி, இப்போ எவ்வளோ பொருளையும் நாங்கள் அன்பாக்சிங் பண்ணி பார்த்துட்டோம். மேலுமே இந்த ஒரு தருணத்தில் திருப்பி நான் குட்டியனாக நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். ஏன்னா அவரும் ஒரு ஈஸியாக இந்த பொருளை அவையில் வேண்டியில அவையிலும் கஷ்டப்பட்டு ஒரு வேலைக்கு தினமும் போய் தான் நாங்கள் இந்த பொருட்களை எல்லாம் வேண்டி எங்களை தந்திருக்கிறேன். நாங்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்துவோம்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலுமே இது ஒரு சரியான முறையில் போகும், அதுதான் ஒரு உண்மையான விஷயம். இது எங்களுக்கு லடாக்கு போகிறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஆனால் நாங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே திருப்பி போகிறோம்னா அது நடக்காது. அது காலப்போக்கில் நடக்கல, அது தானாகவே சந்தர்ப்பம் அமையுமென்று நான் நினைக்கிறேன். அதோட இன்னொரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும். என்னென்று பார்த்துக்கிட்டேன், அதை கிளம்பையில் 3 வீடியோஸ் போடாது. உண்மையிலுமே ஒரு இருந்ததை விட சரிவாக போய்கொண்டிருக்கு தான் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா 3 வீடியோஸ் போடுறதுக்கான சந்தர்ப்பங்கள்ன்றது குறைவாக இருக்குது. ஏன்னா நாங்கள் இனி இலங்கையில் இருக்கிறதுன்றது வந்து உண்மையிலுமே ஒரு கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயங்களை நாங்கள் எடுத்து தான் வீடியோஸை போடக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன்னா மலை ஏறுறது, அதே மாதிரி குரூப்பாக சேர்ந்து ஒரு ஆக்டிவிட்டியை செய்கிறது, கித்துள்களை எல்லாம் குரூப்பாக சேர்ந்தால் தான் போகலாம், அப்படியான ஒரு இதுகள் எல்லாம் இருக்குது. அதுகளெல்லாம் சமாளித்து கிட்டத்தட்ட கிளம்பையில் 2 வீடியோஸ் கட்டாயம் போடுவேன். இப்போ சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்க எல்லாருக்கும் நன்றி. அதே மாதிரி ஆரம்பத்தில் இருந்து சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிற எல்லாருக்கும் நன்றி. சரி, இந்த வீடியோ ஏதாவது ஒரு முறையில் உங்களுக்கு பிரியோசனம் வேறதுக்கு வந்து நான் நினைக்கிறேன். சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். ஏதாவது ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே பாய். அதோட நான் Mavic R2S ட்ரோன்ன்ற அன்பாக்சிங் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன். யாருக்காவது உங்களுக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோஸும் நான் போடுறதுக்கு தயாராக தான் இருக்கிறேன். சரி, மீட் பண்ணுவோம்.